இதுதான் மக்கள் பணி, இதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கான அடையாளம். நாம் வாக்குகளை பெறுகின்றோம், வாக்களித்த மக்களை சந்திக்கின்றோம், அவருடைய பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் பேசுகின்றோம், அவளுக்கான திட்டங்களை பெறுகின்றோம், அந்த திட்டங்களை நிறைவேற்றி அவருடைய வாழ்க்கையை எளியமையாக்கின்ற நேரத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதே, அந்த மகிழ்ச்சி தான் ஒரு சாதாரண ஒரு கழக தோழருக்கு அல்லது மக்கள் பிரதிநிதிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் எத்தனை நம்புவீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் 5 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன். ஒரு முறை கூட நான் 100 ரூபாய் ஓட்டிற்கு பணம் கொடுத்து ஜெயித்தது கிடையாது. நீங்கள் இதை நம்பலாம். யாருக்காவது சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய தொகுதிக்கு சென்று நீங்கள் விசாரிக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது மனோ தங்கராஜ் பணம் தந்திருக்கிறாரா, இல்லை டீ வாங்கி தந்திருக்கிறாரா, இல்லை நாட்டு சரக்கு வாங்கி தந்திருக்கிறாரான்னு கேளுங்க. இல்லை. ஆனால் நான் என்றைக்கும் என்னுடைய கடமையிலிருந்து தவறியது கிடையாது. என்னை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கின்ற மக்களுக்கு தெரியும், இவரை தேர்ந்தெடுத்தால் இவன் நம்மளுடைய குறைகளை பற்றி பேச வேண்டிய இடத்தில் பேசுவான், பெற்றுத்தர வேண்டியதை பெற்றுத்தருவான் என்கின்ற நம்பிக்கை எங்களுடைய மக்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் நான் இங்கு வலியுறுத்தி சொல்லுவேன். அந்த நம்பிக்கை ஏற்பட வேண்டும், அந்த நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறது என்று சொன்னால் அந்த திட்டங்களை பெற்றுத்தருகின்ற பொறுப்பை கழக தோழர்கள் செய்ய வேண்டும். நீங்கள் மக்களுக்கும் அரசுக்கும் இடையே பாலமாக செயல்பட வேண்டும். மக்கள் உங்களை நம்ப வேண்டும். மக்கள் உங்களை நம்பி வருகின்ற நேரத்தில் அவருடைய பிரச்சனைகளை தீர்வு சொல்லுகின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற நேரத்தில்தான் தலைவர் தளபதியினுடைய கரத்தை நம்மால் வலுப்படுத்த முடியும். இன்றைக்கு எதிரிகள் பல கோணத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். பல கோணத்தில் நேரடியாக சிலர் இருக்கிறார்கள், மறைமுகமாக சிலர் இருக்கிறார்கள். பொதுத்துறை நிறுவனங்களை கையகப்படுத்தி தன்னாட்சி அதிகாரத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருந்த நிறுவனங்களை எல்லாம் தன்வயப்படுத்தி இன்றைக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி மத்தியிலே இருக்கக்கூடிய அரசு ஜனநாயக விதிமுறைகளை மீறி அரசுகளை ஒடுக்குகின்ற செயலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எப்படி வீழ்த்தி விடலாம் என்று இன்றைக்கு அவர்கள் எண்ணி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது நமக்கெல்லாம் தெரியும். எனவே அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. நாம் கவனமாக அதே நேரத்தில் மக்களுடைய பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு பலர் கேட்கிறார்கள், திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன, திராவிட மாடல் என்று பேசுகிறார்கள் திமுகவினர், அது என்ன மாடல் என்றெல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, நம்முடைய தலைவர் அவர்கள் அதை பற்றி பேசுகின்ற நேரத்தில் ஒற்றை வரியில் அதை சொல்லிவிடலாம். ஆங்கிலத்திலே இன்க்ளூசிவ் கவர்ன்மெண்ட் என்று சொல்லுவோம். தமிழிலே சொன்னால் அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய அரசின் பெயர்தான் திராவிட மாடல் அரசு என்பது. எவ்ரிதிங் ஃபார் எவ்ரிவன், எல்லோருக்கும் எல்லாம். நம்முடைய தலைவர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், எல்லோருக்கும் எல்லாம். ஏன் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது? அன்புக்குரிய கழகத் தோழர்களே, இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் நம்முடைய உரையை எப்படி கேட்கிறார்களோ இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கழகத்தினுடைய தோழர்கள்தான் நீங்கள் தெருவோரத்தில் டீ கடையில் நின்று கொண்டு அரசியல் பேசக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை சித்தாந்தங்களை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய இயக்கத்தின் எதிரிகளை நம்மால் எளிதில் வீழ்த்த முடியும். ஏன் இன்றைக்கு நாம் சொல்லுகின்றோம் எல்லோரும் எல்லாருக்கும் என்று? ஏன் சொல்லுகிறோம்? எல்லாமுமே எல்லாருக்கும் கிடைக்காத சூழ்நிலை இங்கு இருக்கிறது, எனவேதான் அதை நாம் சொல்லுகின்றோம். ஏன் நாம் சமூக நீதி என்று சொல்லுகிறோம்? அப்ப நீதி கட்ட ஒரு சமூகம் இங்கு இருக்கிறது என்பதுதான் அதனுடைய மறைபொருள். அமெரிக்காவில் யாரும் சமூக நீதி பற்றி பேச மாட்டார்கள்.
இங்கிலாந்திலே யாரும் மதசார்பற்ற தன்மை பற்றி பேச மாட்டார்கள். ஏனென்றால் அங்கு மதவரிகளோ அல்லது ஜனநாயக விரோத செயல்களோ சமத்துவத்திற்கு எதிரான செயல்களோ இல்லை. நான் உலகத்தின் பல பகுதிகளுக்கு சென்றிருக்கிறேன். செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பை நான் பார்ப்பதுண்டு. அங்கு இருக்கக்கூடிய மக்களோடு பேசுவதுண்டு. அங்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை தெரிந்து கொள்வதுண்டு. ஆனால் நான் சென்ற இடங்களெல்லாம் பார்த்திருக்கின்றேன், ஜாதி என்ற ஒரு கட்டமைப்பை நான் பார்த்ததில்லை. நீங்கள் 100% நம்புங்கள், நீங்கள் ஜப்பான் நாட்டுக்காரனை பார்த்து ஜாதியை கேட்டால் அவனுக்கு தெரியாது, சீனனை பார்த்து கேட்டால் அவனுக்கு தெரியாது, வங்கதேசத்தை பார்த்து கேட்டால் அவனுக்கு தெரியாது, அமெரிக்காவில் ஜாதியை பற்றி பேசினால் உங்களை கொன்னே போடுவான், அப்படி அந்த அமைப்பே கிடையாது, எல்லோரும் சமம் என்கின்ற நிலை. ஆனால் எப்படி இந்த ஜாதி அமைப்பு இந்திய துணைக்கண்டத்தில் வந்தது? அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கு தெருவுக்கு தெரு ஜாதி பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது, ஊருக்கு ஊர் மத பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இது எப்படி இங்கு வந்தது? இதை உருவாக்கியது யார்? அன்புக்குரிய நண்பர்களே, இன்றைக்கு சனாதனத்தை பற்றி மனுநீதியை பற்றி பேசுகின்றார்களே பிஜேபியும் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலும், இவர்கள்தான் அன்றைக்கு ஆரியர்களாக ஆரியருடைய கைக்கூலிகளாக இருந்து இந்த ஜாதியத்தை கட்டமைத்தவர்கள். நான் கேட்கிறேன், பல நாடுகளில் பலர் போரிட்டு வென்று பல அடக்குமுறைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள், அதில் மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை. இனத்தின் அடிப்படையில் பல இடங்களில் பிரச்சனைகள் நடந்திருக்கிறது, அதில் மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை. மத மோதல்கள் நடந்திருக்கிறது, அதில் எனக்கு மாற்றிக்கிறது இல்லை. ஆனால் எங்கேயாவது ஒருவன், நான் தாழ்ந்த குலத்தில் பிறந்து விட்டேன், எனவே நான் இந்த தொழில்தான் செய்ய வேண்டும், எனக்கு வேற வழி இல்லை, இது என்னுடைய பிறவி கர்மா என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அடிமையிலும் அடிமையாக வாழ்ந்த வரலாறு உண்டா? அப்படி ஒரு உண்மை இருக்குமா? நீங்கள் தயவு செய்து அருள் கூர்ந்து எண்ணி பாருங்கள். சரி, ஏற்றுக்கொள்ளுவோம். பிரம்மா நினைத்தால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது, ஏனென்றால் நீ பிறப்பால் தாழ்ந்தவன் என்று சொன்னார்களே. இன்றைக்கு திராவிட இயக்க அரசியலின் விளைவால், சமூக நீதி ஏற்பட்டதின் விளைவால், இன்றைக்கு சாமானியன் கலெக்டராகவும் சாமானியன் முதலமைச்சராகவும் சாமானியன் இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியாகவும் வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறதே. இப்போது அந்த கர்மா எங்கு சென்றது? அவன் சொல்லக்கூடிய கர்மா இருந்து பிரம்மாவே காப்பாற்ற முடியாதுன்னா எப்படி இவர்கள் உயர் குறைவுக்கு போக முடியும்? ஒரு இடஒதுக்கீடு கிடைக்கின்ற ஒரு பேராயுதம், அந்த இடஒதுக்கீடு கிடைக்கின்ற பேராயுதம் இன்றைக்கு இப்படிப்பட்ட பொறுப்புகளை உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று தந்திருக்கிறதே, அதுதான் திராவிடம். அன்புக்குரிய நண்பர்களே, நான் சட்டமன்றத்தில் இந்த முறை உரையாற்றிய நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டேன். இன்றைக்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டால், இங்கு தொழில் முனைவோரில் பெண்களுடைய பங்களிப்பு அந்த அளவிற்கு இருக்கிறது. தொழில் முனைவோர்ல இங்க இருக்கக்கூடிய வியாபாரத்தில் 60% மேற்பட்ட வியாபாரத்தை தன்னகத்தை பொருளாதாரத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். இன்றைக்கு சுமார் 15% மேற்பட்ட பொருளாதாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள். எப்படி இந்த நிலை ஏற்பட்டது? 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் கல்வி கற்க முடியுமா? அந்த உரிமை உங்களுக்கு இருந்ததா? நீங்கள் போடுகின்ற ஆடையை நீங்கள் முடிவு செய்ய முடியுமா? அந்த உரிமை உங்களுக்கு இருந்ததா? நீங்கள் தேர்வு செய்கின்ற வேலையை, இன்றைக்கு நம்முடைய தோழர்கள், நான் இந்த தொழில் செய்தேன்பா, இது நஷ்டப்பட்டுட்டு நான் இன்னொரு தொழிலுக்கு போறேன்னு நீங்க போறீங்க. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இன்போசிஸில் வேலை செய்கிறது, பல கம்ப்யூட்டர் நிறுவனங்களில் வேலை செய்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் முடிவு செய்ய முடியுமா? எங்கு பள்ளிக்கூடம் கட்டினார்கள் எங்களுக்கு காட்டித்தாருங்கள், எங்கு சுகாதார மையத்தை உருவாக்கினார்கள் எங்களுக்கு காட்டித்தாருங்கள். எதுவுமே இல்லை. அடிமையிலும் அடிமையாக மக்களை நடத்தி வஞ்சித்து
அந்த ஆரிய கூட்டம்தான் இன்றைக்கு திராவிட அரசியல் என்று சொல்வதை இன்றைக்கு முழுமூச்சோடு எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் முதன்முறையாக இந்த இயக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றவுடன் அவர் பேசிய உரையினுடைய சிறப்பு என்னவென்றால், திராவிட இயக்க அரசியலின் அடிப்படை கொள்கைகளை என்றைக்கும் இந்த இயக்கம் என்னுடைய தலைமையில் தூக்கி பிடிக்கும் என்று சொன்னார். அதுதான் அவர் விட்டிருக்கக்கூடிய சவால். அதுதான் மீண்டும் அவர் இரண்டாவது முறையாக இந்த இயக்கத்தினுடைய தலைவராக வந்த நேரத்தில் இன்றைக்கு இந்த நாடே வியந்து பாராட்டக்கூடிய ஒன்று. இந்த இயக்கத்தின் கொள்கைகள் என்பது என்றைக்கும் நாம் விட்டுக் கொடுக்க முடியாத கொள்கைகள். என்றைக்கு இந்த மண்ணில் சமத்துவம் வருகிறதோ, எப்படி அமெரிக்காவிலும் ஐரோப்பியாவிலும் வளர்ந்த நாடுகளிலும் ஏன் சாதாரண நாடுகளிலும் இருக்கக்கூடிய சமத்துவம் இங்கு வருகிறதோ, அதுவரையிலும் திராவிட இயக்க கொள்கைகளை சமூக நீதி கருத்துக்களை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது. நண்பர்களே, இன்றைக்கு தாய்மார்கள் பெண்கள் எல்லாம் இங்கு அழகாக வந்திருக்கின்றார்கள். பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. திராவிட இயக்க அரசியல் வருவதற்கு முன்னால் பெண்களுடைய நிலை என்ன? தாய்மார்களே, நீங்கள் சிரிக்காதீங்க, நீங்க சிந்தித்து பாருங்கள், புத்தகங்களை வாங்கி படியுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.